subscribe now and press the bell icon. Never miss an update. Hey friends, welcome to my channel. நண்பர் ஒருத்தர் பேடிஎம் எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாரு. அவருக்காக அந்த வீடியோ போடுறான். சரி வாங்க பார்ப்போம் எப்படி பேடிஎம் டெலிட் பண்ணுறதுன்னு. முதல்ல பேடிஎம் ஓப்பன் பண்ணிக்காங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு கார்னர் டாப் கார்னர் பாருங்கள், த்ரீ லைன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுன்னு உங்கள் ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். கீழே பாருங்கள், அப்படி வந்தீங்கன்னா 24/7 × 7 இருக்கும் ஹெல்ப்லைனு, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். கீழே பாருங்கள் மோர், இன்னும் மோர் ஆப்ஷன் இருக்குது, மோர்ன்ட்டு அது கீழே வாங்க. ப்ரொஃபைல் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ப்ரொஃபைல் செட்டிங். ஓகே, கண்ணாடி போட்ட மாதிரி இருந்தது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுடனே பாருங்கள் அதில் எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள் ஐ நீட் டு பர்மனெண்ட்லி டெலிட் மை அக்கௌண்ட்னு இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுடனே கீழே பாருங்கள் இந்த எதுக்காக நீங்கள் டெலிட் பண்ணுறீங்க அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ ஐ டோன்ட் யூஸ் திஸ் அக்கௌண்ட்னு போட்டிருக்கிறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் அந்த சேட் ஆப்ஷன் இருக்குது, சேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும், மேலே நீங்கள் செலக்ட் பண்ணது அப்படியே இருக்குது பாருங்கள். ஐ டோன்ட் யூஸ் திஸ் பேமெண்ட் சாரி பேடிஎம் அக்கௌண்ட்னு இருக்குது. ஸோ அது கீழே பாருங்கள் பாக்ஸ். ஸோ நான் இப்போ டைப் பண்ணுறேன், ஐ எம் நாட் யூஸிங் திஸ் அக்கௌண்ட், யூஸிங் திஸ் அக்கௌண்ட். ஸோ ப்ளீஸ் டெலிட் this account permanently. அவ்வளோதான். எப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சென்ட் கொடுக்கணும். கீழே பாருங்கள் அப்லோடு, உங்களுக்கு இப்போ நீங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறீங்கன்னா கீழே அது உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதே கூட அனுப்பலாம். முடிச்சுட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா அது பாருங்கள் சென்டிங் யுவர் மெசேஜின்ட்டு மேலே ஆப்ஷன் வருது. ஸோ திஸ் மே டேக் ஃபியூ மூமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி சென்ட் ஆகும் பாருங்கள், க்ரீன் கலரில் ரவுண்டு வந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ சென்ட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன், 1264606691. ஸோ டிக்கெட் பார்க்குறது வந்து வியூ டிக்கெட் பார்க்குறதுக்கு அங்கேயே நான் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து கோ டு ஹோம் இருக்குது, நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா கோ டு ஹோமுக்கும் போவோம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு அடுத்த தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ பாருங்கள் நான் அந்த சாட் கிளிக் பண்ணிக்கிறேன், எவ்வளோ நேரத்துக்கு அனுப்பிச்சு அப்படின்னு ஒன்று பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நம்ம டெலிட் பண்ணணுன்னு அனுப்பிச்சிருந்தது வந்து சாட் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கடுத்த பாருங்கள் அடுத்ததாக பாடலாம், அதுக்கான மெசேஜ் ஏதாவது வந்துருக்குதான் பார்ப்போம். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி அது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணுறது ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் கூட விட்டு வரும். ஸோ பாருங்கள் ஹாய், ஆஸ் பர் யுவர் ரெக்வஸ்ட் லிங்க் டு யுவர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் எஸ்எம்எஸ் டு க்ளோஸ் யுவர் பேடிஎம் அக்கௌண்ட் கொடுத்துருக்குறாங்க அந்த நம்பர். ஸோ எந்த நம்பருக்கு வந்து நம்ம லிங்க் எந்த நம்பரோட பேடிஎம் லிங்க் பண்ணிக்கிறோம் அந்த நம்பருக்கு அனுப்பிச்சிருப்பாங்க, மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ டைரெக்டாக அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிட்டு தான், ஸோ நான் பாருங்கள் இந்த மொபைல் வச்சுருக்கிறேன், என்னுடைய பழைய மொபைல் இருக்கு. ஸோ அந்த நம்பர், ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிங்க் அனுப்பிச்சிருப்பாங்க. மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ரன் லிங்க் இருக்கும், ஒன்று வந்து நம்ம டெலிட் பண்ணுறதுக்கான கன்ஃபர்மேஷன் லிங்க்கு, கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேன்சலேஷன் லிங்க், வேண்டாம் நான் மறுபடியும் பண்ணுறேன். ஸோ மேலே இருக்கிற ஃபஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுறேன், ஓப்பன் யூஆர்எல் கேட்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு கூகுள் க்ரோம் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணது உடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து பேஜுக்கு போவோம், கூகுள் பேஜுக்கு போவோம். வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதுடனே பார்த்தீங்கன்னா அது மெசேஜ் கன்ஃபர்மேஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரி யுவர் ரெக்வஸ்ட் டு டெலிட் அக்கௌண்ட் ஹஸ் பின் கன்ஃபர்ம்டு. ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து டெலிட் ஆகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் வந்து வந்துடுச்சு. ஸோ அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு மெசேஜ் வரும், உங்கள் அக்கௌண்ட்டு டெலிட் ஆகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு. ஸோ பாருங்கள் பேடிஎம்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துருக்கோம் பாருங்கள், இதுதான் மெசேஜ். கீழே லாஸ்ட் மெசேஜ் பாருங்கள், வி ஹாவ் டெலிட்டட் யுவர் அக்கௌண்ட். ஸோ இவ்வளோ தான் பேடிஎம் அக்கௌண்ட் டெலிட் ஆகிடுச்சு. மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.